வணக்கம் நண்பர்களே, பழைய வெப்ரி சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ஆண்மை பிரச்சனை இருக்கா, அந்த வீடியோ முழுமையாக வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆண்மை பிரச்சனை எப்படி வரும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், வயசு கோளாறுல கொஞ்ச வயசில் வந்து கைப்பழக்கத்தை அதிகமாக வந்து பழக்கிக்கிட்டு அவங்க வந்து ஆண் தண்டு வந்து ரொம்ப இழந்து அப்படியே வந்து சுருங்கி போயிடும். சரிங்களா, ஒரு தடிமனம் இல்லாமல் நீட்டமாக இல்லாமல் அந்த ஆண்குறி வந்து கொஞ்ச வயசில் வந்து கைப்பழக்கத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டனால அந்த பிரச்சனை வந்துடும். பிற்காலத்தில் அவங்க வந்து திருமணமான பிறகு அவங்க வந்து மனைவிக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஐயோ எனக்கு வந்து ஆண்மை பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. அந்த மாதிரி கவலைகள் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பழைய வெப்பரி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை மற்ற நோய்க்கு வந்து அடிக்கடி நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆண்மை பிரச்சனை அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிச்சிருக்கும், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிடிக்காம கூட இருக்கலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, பாலை நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கிட்டு இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி செய்யுங்க. பாலை நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துங்க. காய்ச்சி எடுத்துக்கிட்டு வெந்தயத்தை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இதை வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த பாலில் கலக்குங்க. கலக்கி ஊற வச்சிடணும். சரிங்களா, ஊற வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் பாலை நல்லா சுண்ட காய வச்சு எடுத்துங்க. பாலை சுண்ட காய வச்சு எடுத்துகிட்டு வெந்தயத்தை பவுடர் பண்ணி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு பகல் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. இப்போ வந்து உறங்குறதுக்கு முன்னாடி, இப்போ வந்து தூங்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து உடலூர் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் வந்து சாப்பிடணும். இதோட என்ன கலந்து சாப்பிடணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட வந்து தேன் இருந்துச்சு அப்படின்னா, தேன் வந்து உங்களுக்கு தேவையான இனிப்பு வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை என்ற தேன் இல்லை அப்படின்னா, தேவையான அளவுக்கு வந்து பனங்கள் கண்டு சேர்த்து நீங்கள் வந்து சாப்பிடலாம். அப்படியே நீங்கள் வந்து ரெகுலராக வந்து சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்மை பிரச்சனை வந்து சரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முற்றிலும் உண்மை. நிறையா பேருக்கு இந்த விஷயத்தை நம்ம வீடியோ ஆல்ரெடி இதை பற்றி கூட நம்ம போட்டிருக்கோம். போட்டு கூட நிறையா பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணாங்க, நண்பா இது எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது நண்பா, அதிகமாக வந்து நீண்ட நேரம் உடலுறு வச்சுக்கிறதுக்கும் அதே மாதிரி முன்னாடி இருந்த ஆண்குறியும் ரொம்ப சுருங்கி போய் என்னால் வந்து ஒரு எழுச்சி இல்லாமையும் ஒரு இனர்ச்சி இல்லாமையும் ரொம்ப வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த வீடியோ நான் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு நல்லா இருந்துச்சு நண்பா அப்படின்னு நம்மளுடைய வீடியோவில் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, மறுபடியும் இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, நிறையா பேர் அந்த வீடியோ பார்க்காம கூட இருக்கலாம் இல்லையா, அதனால தான் மறுபடியும் இந்த வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுடைய உடம்பு வந்து சூடை வந்து தணிச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். சரிங்களா, உடம்பு வந்து அந்த உஷ்ணத்தை வந்து தணிக்கணும். தணிக்கணும்னா அடிக்கடி நீங்கள் வந்து வெந்தயம் எடுத்துக்கணும். வெந்தயத்தை இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விரப்புத்தன்மையும் நல்ல ஒரு எழுச்சி இருக்கும். சரிங்களா, உடம்புல வந்து நல்ல ஒரு எழுச்சியும் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த உடம்பாக கூட மாறலாம். சரிங்களா, அடிக்கடி நீங்கள் வந்து பாலில் வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள் இருக்கிற நச்சுக்கள், கிருமிகள் இந்த மாதிரிலாம் எல்லாம் வெளியேறிடும். வெந்தயம் வந்து அடிக்கடி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த நச்சுக்கள் கிருமிகள் எல்லாமே வந்து வெளியேறிடும். வயிற்றுக்குள்ளே இருக்கிறது மலங்கழிக்கிற பிரச்சனை, சிறுநீரகம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம்லாம் சின்ன சின்ன கருக்கள் வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி பிரச்சனையை வந்து சரி செய்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த வெந்தயம் நிறையா வந்து ஹெல்ப் பண்ணும். நண்பர்களே, உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்மளுடைய வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ, நல்ல ஒரு தகவல் தான். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து இந்த மாதிரி இடிக்கிற கல் எடுத்துங்க. வெந்தயத்தை எல்லாமே வந்து இதில் போட்டு அப்படியே வந்து இடிச்சிடணும். நல்லா இடித்து இதை வந்து பவுடர் பண்ணணும் நண்பர்களே. நீங்கள் வந்து அம்மியில் வச்சு இடிக்கிறதா இருந்தால் கூட இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இடிக்கிற கல்லை வச்சு நீங்கள் வந்து இடிக்கிறதா இருந்தாலும் இடிச்சுக்கலாம். நல்லா இடித்து நல்லா தூள் பண்ணி பவுடர் பண்ணிடு நண்பர்களே. பவுடர் பண்ணி நம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பாலோட நம்ம கலக்கிறோம். சரிங்களா,